எல்லா டிவியும் உடைச்சிட்டு கடைசி இன்னொரு டிவி உடைக்க வந்திருக்காரு. சிடிவி பிரச்சனையில பத்து வருஷமா வந்து ஒண்ணுமே செய்யாத பாஜக அரசு வந்து இப்ப வந்து கடை சரித்திர கடை சொல்றாங்க. பாஜக அரசு வந்து ஒன்றிய அரசு இல்ல, மக்களுக்கு ஒன்றாத அரசுன்னு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாரு. அது கமலஹாசன் எல்லா டிவியும் உடைச்சிட்டு கடைசி இன்னொரு டிவி உடைக்க வந்திருக்காரு. அவர் இந்த தடவை இந்தி கூட்டணி டிவிய அவரோட கையாலேயே உடைச்சிட்டு போவார். கச்சத்தீவு பிரச்சனையில நாங்க சரித்திரம் சொல்றோங்கிறீங்களே, சரித்திரத்துல என்ன நடந்திருக்குங்கிற உண்மைய சொல்லிருக்கோங்க. திரு கமலஹாசன் அவர்கள் சரித்திரத்தை இன்னொரு தடவை நல்லா படிங்க. நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து ஒரு வழக்கமான பள்ளி கல்வி கல்லூரி கல்வி இல்ல, நான் வந்து சின்ன வயசுல சினிமாவுக்கு வந்துட்டேன். சினிமாவில் அவர் பிரமாதமான நடிகர், அதுலாம் மாற்றமே கிடையாது. சினிமாவில் நடிக்கும் போது பேசுற வசனம் மாதிரி அரசியல வசனம் பேசக்கூடாதுங்க. சரித்திரத்தினுடைய உண்மை பக்கத்தை எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வாங்கி மக்களுக்கு சரித்திர உண்மையை சொல்லி இருக்காரு. இத்தனை நாள் என்ன சொன்னீங்க, கச்சத்தீவு எங்களுக்கு தெரியாம காங்கிரஸ் கொடுத்துடுச்சுங்க, ஐயோ எங்க நாங்க ஆட்சியில் இருந்த போது கூட எங்களுக்கு தெரியாம கொடுத்ததுன்னு கதை பேசிட்டு இருந்தாங்களே கதை. திராவிட முன்னேற்ற கழகத்தினோட தலைவர் பேசினாரு ராமநாதபுரத்துல போய், எங்களுக்கு தெரியாம கச்சத்தீவு கொடுத்துட்டாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், ஐயா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதாங்க நல்லா கொடுத்துருக்காங்க, அவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதாங்க கச்சத்தீவை கொடுத்துருக்காங்க உண்மைய மக்கள் கிட்ட சொல்றாங்க. பத்து வருஷ காலத்துல என்ன பண்ணோம்னா, 2004 to 2014 வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து 500 மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அதைய மாத்தி 10 காலம் மீனவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம உயிரிழப்பு இல்லாம இந்த மத்திய அரசாங்கம் அவங்களை பார்த்துட்டு இருக்கு. ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு 1000 crore கொடுத்திருக்கிறது மத்திய மோடி அரசு. இதுவரைக்கும் இல்லாமல் மீனவர்களுக்கு என்று தனி அமைச்சகத்தை உருவாக்கி இருப்பது மோடி அரசு. அதனால இந்த சரித்திரத்தெல்லாம் அவருக்கு நேரம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப பிஸியா சினிமா ஷூட்டிங்ல இருக்கிறவரு. இடையிலடையில இந்த மாதிரி அரசியல் நேரத்துல வந்து மேடையில பேசிட்டு இருக்காரு. பேசும்போதாவது கொஞ்சம் ஒழுங்கா படிச்சாருன்னா போதும். ஏன் கொண்டு வர முடியல, முக்கியமான துறைகள் இருக்கு. நாங்க வித்தியாசத்தை காட்டுறோம். மோடி அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்னா 11 அமைச்சர்கள் கொடுத்து அவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற துறைகள், அது வந்து நிதியா இருக்கலாம், ராணுவமா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், மருத்துவமா இருக்கலாம், இந்த மாதிரி முக்கியமான துறைகளை எல்லாம் பெண் அமைச்சர்களுக்கு கொடுத்து இன்னைக்கு வந்து சமூக நீதியை காப்பாத்திட்டு இருக்காரு. இங்க என்ன பண்றீங்க, உங்களோட முதல் வரிசை அமைச்சர்கள்ல யாராவது பெண்மணி முக்கிய இலாக்கால இருக்காங்களா? இதுதான் இவங்க பேசுற திராவிட மாடல் சமூக நீதி. இதற்கு எதிராக மக்கள் இப்போது உணர தொடங்கிவிட்டார்கள். தாத்தா காலத்துல திரைக்கதை எழுதினாங்க, மகன் அதே திரைக்கதையை பேசினாரு, இன்னைக்கு பேரன் அதே திரைக்கதை வசனத்தை பேசிட்டு இருக்காரு. சினிமா மோகத்தை வைத்து, சினிமா கவர்ச்சியை வைத்து தமிழக மக்கள் மயங்குகின்ற சூழலை எல்லாம் 2021 பாரதிய ஜனதா கட்சி உடைத்து காட்டியிருக்கிறது. அதனால இந்த வசனம் பேசி எல்லாம் இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது. காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில நீட் அறிக்கைகள்லாம் வந்து மாநிலத்தில் நடத்திக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். பெண்களுக்கு வந்து 50% மத்திய அரசுல வேலைங்கிற போன்ற திட்டங்கள் இருக்காங்க, அந்த அறிக்கையெல்லாம் மக்கள் ஈடுபடும். 2019 பெண்களுக்கு நாங்க மாசத்தன்றரூபா கொடுக்கறேன்னு அறிக்கை கொடுத்தாங்க காங்கிரஸ். 2014 சரி 19 சரி, காங்கிரஸ் ஒரு அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியா கூட மக்கள் தேர்ந்தெடுக்கல. இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையெல்லாம் வெத்து வேட்டுங்கிறது மக்களுக்கு தெரியுங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர முடியுங்கிறது இங்க இருக்கிற ஏதாவது சின்ன குழந்தைகளுக்கு எழுங்க, அவங்க கூட கிராமப்புறத்துல இருக்கிறவங்க கூட சொல்லிடுவாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை என்பது எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாத காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு வெற்று அறிக்கை. இன்று காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிற சிந்தனையில் இருந்து முழுவதுமாக மாறி பிரிவினைவாத கட்சிகள், ஒங்கங்க இருக்கின்ற பிராந்திய உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை போல காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை இருக்கு. இது ஒரு தேசிய கட்சியோட தேர்தல் அறிக்கையா? தமிழ்நாட்டில் கூட்டணியில கொஞ்சம் ஒட்டிட்டு ஏதாவது கொஞ்சம் சீட்டை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக திராவிட இயக்கங்கள் பேசுகின்ற பிரிவினையை காங்கிரஸ் மாதிரியான தேசிய இயக்கங்கள் பேச ஆரம்பித்திருப்பது இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிரானது.